எல்லாருக்கும் வணக்கங்க. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஒரு அரங்கத்துல இவ்வளோ அன்பா, அப்படியே இத்தனை அன்புக்கு பின்னாடி நிக்கிறவர் வந்து அங்க உட்காந்துருக்காரு. கங்குவா திரைப்படம் வந்து நாங்க ஒரு 2 வருஷம் எடுத்தோம். அது ஸ்டார்ட் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணி அது ஷூட்டிங் நடந்த அந்த காலகட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த 2 வருஷத்தில் சூர்யா அப்படிங்கிற மனிதனோட பழகிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை இறைவன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. நான் யோசிக்கிறேன், இத்தனை அன்பு ஒரு மனிதனுக்கு கிடைக்குது இல்லையா, அதற்கு என்ன தகுதியாக இருக்க முடியும் அவருக்கு அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அது எனக்கு இந்த 2 வருஷத்தில் தெளிவாக தெரியுது. உங்கள் அத்தனை பேரோட அன்புக்கும் 1000 மடங்கு பாத்திரமான குணமும் மனமும் படைச்சவர் வந்து சூர்யா சார். சார், உங்களை மனசார பாராட்டுறதுக்கு முன்னாடி நான் 2 பேரை பாராட்டணும்னு ஆசைப்படுறேன் சார். ஒன்று உங்கள் அப்பா சிவகுமார் சார், இன்னொன்று உங்கள் அம்மா லக்ஷ்மி அம்மா. எப்படிப்பட்ட பேரண்ட்ஸுக்கு நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா, ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது சார் உங்கள் கேரக்டர். ஏன்னா பழகிற போது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் சார். ஒரு செகண்ட் நாங்கள் உட்காந்துருக்கும் போது என்ன பேச போகிறோம்னு எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் இப்போ உங்களை தூரத்துலேருந்து போய் பார்க்குறேன், பக்கத்தில் 2 வருஷமாக பார்த்துருக்கேன். அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்ன சார், உங்களோட டெடிக்கேஷன் சார். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை அணுகிற விதம் இருக்குல்ல சார், 100% கொடுத்துடலாம் சிவானி, என்கிட்ட 100 தடவை சொல்லியிருப்பீங்க சார் நீங்கள் இந்த படத்தில். நான் உங்களை நிறைய இடத்துல கஷ்டப்படுத்தியிருக்கேன் சார். அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் எடுத்தோம், 7 நாள் தண்ணிக்குள்ளேயே இருந்தீங்க. வெளியே வெளியே போயிட்டு வந்தாலும் ஆல்மோஸ்ட் ஃபுல் டே தண்ணிக்குள்ளே இருந்தீங்க. ஒரு இடத்துல கூட, ஒரு தடவை கூட, மலை ஏறும் போதும் சரி, கடுமையான பணியிலையும் சரி, எந்த அளவுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின் உங்களுக்கு இருந்ததோ, அதே சமயத்தில் கங்குவா கதாபாத்திரம் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு கதாபாத்திரம், அதற்கு பின்னாடி ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தும் தேவைப்படுது. அந்த எமோஷனை வெளிக்கொண்டதுக்கு ஒரு கடுமையான, அதாவது வார் வித்தின் அப்படிம்பாங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் தனக்குள்ள ஒரு பெரிய யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். உங்க எல்லாருக்குமே அது நல்லாவே தெரியும். அந்த யுத்தத்தை திரையில கொண்டு வரணும்னா பெர்ஃபார்ம் பண்ணுற போது அந்த இன்டென்சிட்டி உள்ளுக்குள்ள அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த பிசிக்கல் ஸ்ட்ரெயினும் சரி, மென்டல் ஸ்ட்ரென்த்தும் சரி, நீங்க டிஸ்பிளே பண்ண விதம் வந்து ஹேட்ஸ் ஆஃப் சார். ஆக்சுவலி தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ கங்குவா சார். ஞானவேல் சார், 10 வருஷம் முன்னாடி, 14 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன் சார், 2009வது வருஷம் நம்ம வந்து சிறுத்தை படத்துக்காக உங்களை சந்தித்தேன் சார். அதுக்கப்புறம் இப்போ வந்து 14 வருஷம் சார், சிறுத்தைங்கிற திரைப்படம் நம்ம ஆரம்பித்து பண்ணோம். 14 வருட என்னுடைய வாழ்க்கைக்கு சிறுத்தை சிவாங்கிற அந்த டேக்லைனோட எனக்கு அது ஒரு மிகப்பெரிய அடையாளமாக நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க. 14 வருஷம் ஆச்சு சார், இப்போ கங்குவாங்கிற திரைப்படத்தை திரும்ப நம்ம இணைஞ்சிருக்கோம் சார். என்னுடைய அடுத்த நெக்ஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ் கரியருக்கு இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக அமையும்னு நான் ரொம்ப ரொம்ப ஆழமாக நம்புகிறேன் சார். இறைவனை பிரார்த்திக்கிறேன் சார். இந்த தருணத்தில் நான் சில பேருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அந்த அவங்க பேரை இங்கே சொல்லி இவ்வளோ அரங்க நிறைந்த இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு பெருமை சேர்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு மிக முக்கியமாக வந்து என்னுடைய பெற்றோர், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா. எங்கள் அப்பா என் கூட இல்லை இப்போ. கண்டிப்பாக இந்த இடத்துல அவர் வந்து என்னை இருந்திருந்தாருன்னா அவரோட சந்தோஷப்படுற ஆள் வளர்த்து இருக்க முடியாது. எங்கள் அம்மா, என்னுடைய எல்லா வெற்றிகளுக்கும் என் கூட இருக்கவங்க. அதுக்கப்புறம் என்னோடய மனைவி இங்கே வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வரவே மாட்டாங்க. நான் வந்து சண்டை போட்டு வர வச்சேன் அவங்கள. எதுக்குன்னா இவ்வளோ பெரிய அன்பை வந்து அவங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தான் வர வச்சேன் சார். நான் வந்து கண்டினியூஸாக 2 இயர்ஸாக இந்த ப்ராஜெக்ட்லேயே இருக்கோம். எனக்கு நல்லா தெரியும் நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராஜெக்ட், ரெகுலர் பிக்சரில் இல்லை. இது ஒரு ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆக போகிறோம்னு எனக்கு தெரியும். அந்த ஸ்ட்ரெயின் எதுவும் எனக்கு வராமல் என் ஃபேமிலியை சூப்பராக பார்த்துக்கிட்டு என்னை சந்தோஷமாக வச்சுக்கிட்டது வந்து என்னோடய மனைவி. இந்த சபையில் வந்து அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஷீஸ் அ கிரேட் உமன், ஐ எம் ஸோ ஹாப்பி டு அவங்கள தெரிஞ்சுக்கிட்டது. அவங்க கல்யாணம் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சினிமா கரியரை பொறுத்த வரைக்கும் சார், எல்லாருமே சொல்கிறீங்க இது வந்து ஒரு எப்பிக்காக இருக்குது, ஃபிலிம் ரொம்ப அழகாக இருக்குங்கிறாங்க. படம் நிறையா பேர் பார்த்துட்டாங்க. கார்கி சார் பார்த்தாங்க, கார்கி சார் மிஸ்ஸஸ் ஃபஸ்ட்டு பார்த்தாங்க, விவேகா சார் பார்த்தாங்க. இவங்க எல்லோரும் சொன்னது என்னென்னா, படம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது சார், ரொம்ப எமோஷனாக இருக்குது சார், ரொம்ப நல்லா இருக்குது சார் அப்படின்னு. இன்றைக்கி இந்த ஸ்கேல் எல்லாருக்குமே ரொம்ப அழகாக பிடிக்குது சார். ஆனால் கமர்ஷியலாக படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஆசைப்படுறோம். கமர்ஷியல் படங்கிறது, ஜனரஞ்சக படங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஜனங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச படம் எடுக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை.
அது இறைவன் அருள் எனக்கு கரெக்டாக இறைவன் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு பணம் பண்ணலான்னு ஆசைப்படுற போது அந்த ஆசைக்கு ஒரு அடித்தளம் இருக்கும் இல்லைங்களா? அந்த அடித்தளம் வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்ட், என்னுடைய கைட், என்னுடைய ஃபிலாசபர், என்னுடைய லைஃப்ல எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரமா நினைக்கக்கூடிய தல அஜித் குமார் சார் கிட்ட இருந்து அது வந்துச்சு. ஒரு இத்தனை பேர் ஒரு அன்பை சம்பாதிச்சு வச்சிருக்க அஜித் குமார் சார் அவரோட நம்பிக்கையை வந்து என் மேல வச்சார். அது வந்து எனக்கு ஒரு அந்த நம்பிக்கை அவர் என் மேல வச்சார் இல்லைங்களா, அதுதான் என்னோட கான்ஃபிடன்ஸாவே மாறிச்சுன்னு நான் சொல்லலாம். அவர் அடிக்கடி சொல்லுவார் என்னை பார்த்து, சிவா நீ இருக்க வேண்டிய உயரம் இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கும், உனக்கு மொத்த கிராஃப்டும் தெரியுது, 24 crafts சினிமாவில் இருக்க எல்லா கிராஃப்டுமே உனக்கு தெரியுது, நீ எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்க, சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்க, டைரக்டராகவும் நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க, டெஃபினட்டாக நீ விதவிதமான ஜானரில் வளர்ந்துக்கிட்டே போகணும், நீ சிறகு விரித்து பறக்கணும், வானம் மொத்தம் உனக்குன்னு அவர் சொன்னார் என்கிட்ட. அதோடைய முதல் படியாக இந்த கங்குவா திரைப்படம் அமையும்னு ரொம்ப ஆழமாக நம்புகிறேன், இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த கங்குவா திரைப்படத்தை பற்றி முக்கியமாக சொல்லணும்னா, சார் இது வந்து ஒரு அழகான முயற்சி சார், ஆக்சுவலாக ஒரு கடுமையான உழைப்பு. என்னோடய டீமில் இருக்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய 100% கொடுத்துருக்காங்க சார். ஸோ ஒரு உண்மையான உழைப்புக்கு டெஃபினட்டாக இறைவன் கண்டிப்பாக கருணை செய்வார். இத்தனை பேரோட அன்பையும் இந்த திரைப்படம் சம்பாதிக்கும் ஆசைப்படுற எல்லாருக்கும் இருக்குல்ல சார், ஒரு முனைப்போட ஒரு கன்விக்ஷனோட ஆசைப்படுற எல்லாருக்குமே வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு அழகான உதாரணமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் மனசார ஆசைப்படுறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ். உங்கள் எல்லோரும் என்னோடய டெக்னீஷியன் ஒவ்வொருத்தரோட பேரையும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். மிக முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து என் நண்பர் மிலன் சார். நீங்கள் ஏவியில் பார்த்தோம், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் அவர் உட்காந்து பண்ணிகிட்ருப்பாரு, வெப்பன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காது நீங்கள் பார்த்தீங்க. இது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கவங்களோட வெப்பன்ஸ்னு மட்டும் கிடையாது, ஆக்சுவலாக ஒரு 500 பேர் இருக்காங்கன்னா அந்த 500 பேரோட வெப்பன்ஸ்லேயும் மிலன் சாரோடைய கை வேர்வையும் அவருடைய உழைப்பும் இருக்குது, அவரோட ரேகை பதிஞ்சிருக்கு அதோடைய கத்தியில் இருக்கு. இன்றைக்கி அவர் என் கூட இல்லை, ஆனால் அடிக்கடி ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார். நான் ஏதாவது கேட்குறேன்னு வச்சுக்கோங்க சார், நான் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக கேட்பேங்க, ஏதாவது இப்படி வேணும் சார் அப்படி வேணும் சார்னு சொல்லி என்னோட ஆசைகள்லாம் பயங்கரமாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவர் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் தரேன் சிவா அப்படிம்பார். அவர் எனக்கு அதான் ஞாபகத்துக்கு வருது இந்த சமயத்தில், நான் தரேன் தரேன்னு சொல்லி இந்த படம் முழுக்க மிக மிக தரமான ஒரு ஒர்க்கை வந்து மிலன் சார் பண்ணி கொடுத்தாரு. அந்த லெகசி, அவருடைய லெகசி வந்து மிலன் அவருடைய வைஃப் மரியா. மரியா அப்படியே நில்லுமா ஒரு செகண்ட். அவங்க மிலன் சார் நம்மளை விட்டு போன பிறகு என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி உட்காருமா என்னடா பண்ண போறோம்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய பதட்டம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா இந்த இன்னொரு ஒரு ஆர்ட் டைரக்டர் புதுசா வந்து அவங்க ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய சவாலான விஷயம். ஏன்னா என் கூட ஒரு 11 வருஷமா என் கூட டிராவல் ஆகிறாரு, என்ன அவருக்கு நல்லா தெரியும். ஸோ நம்ம சில விஷயங்கள் இருக்கும் சார், ஆக்சுவலாக அது சினிமாக்காரங்க நல்லாவே புரியும். அது ஒரு பெரிய பட்ஜெட்டில் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை கரெக்டான பட்ஜெட்டில் செய்யறதுன்னு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து மிலன் சார் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான நபர். ஸோ இவர் இப்போ என் கூட இல்லை, என்ன பண்ண போகிறோம் நான் ஸ்தம்பிச்சு நின்னும்போது அண்ணன் நான் இருக்கேன்னே அப்படின்னு சொல்லி என் கூட வந்து நின்னாங்க, கண்டினியூ பண்ணாங்க இந்த படத்தை, கண்டினியூ பண்ணி எக்ஸ்ட்ராடினரியான ஒர்க்கு சாருக்கிட்ட அவங்க கூட ஒர்க் பண்ணியிருந்தாங்க, எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கை கண்டினியூ பண்ணி இந்த ப்ராஜெக்டை வந்து அழகாக முடிச்சு கொடுத்தாங்க. தேங்க்ஸ் மரியா. வெற்றி என்னுடைய கிளாஸ்மேட்டு, எல்லோரும் சொல்லுவாங்க வெற்றி வந்து என்னுடைய ஃப்ரெண்டு, அதனால் நான் கண்டினியூஸாக அவர்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிம்பாங்க. உண்மைதான், ஆனால் அதுக்கும் மேலே மிக முக்கியமான விஷயம் மனசில் படுறது, எனக்கு சினிமாட்டோகிராஃபி தெரியும், நான் ஒரு 15 படம் கேமரா பண்ணியிருக்கேன். வெற்றிவேல் வந்து அவருடைய அவருடைய ஒர்க்கோடைய டெப்த் இருக்கு இல்லைங்களா, தட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி ஆக்சுவலாக. அவருடைய கலர் பேலட்டாக இருக்கட்டும், அவருடைய கேமரா மூமெண்ட்டாக இருக்கட்டும், உடனே எப்பவுமே ஒரு காம்ப்ளிகேட் பண்ணிப்பேன் ஷார்ட்டை, ஒரு க்ளோஸ்அப்பில் ஆரம்பிக்கும் அப்படியே மிட்வேல போகும் ஒரு ஒய்டாக மாறும், இதை கேப்சர் பண்ணுற டெக்னிக்காக இருக்கட்டும், வெற்றி ஹஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். இந்த திரைப்படம் வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய முகவரியாக அமைஞ்சு மேலும் மேலும் பெரிய வெற்றி அடையணுங்கிறது என்னுடைய ஆசை. கார்கி சார், கார்கி சார் உங்களோட முதல் படம் பார்த்தபோது இந்த கதை நான் சொன்னேன் ஆக்சுவலாக கார்கி சார் கிட்ட, ஸ்டார்ட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கேன் கார்கி சார் கிட்ட. அவர் புருவம் வந்து மேலே ஏறதை நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன் பக்கத்தில் உட்காந்து, ஆஹா இவர் ஒரு ஆச்சரியப்படுறாரு, இவர் அது சந்தோஷப்படுத்துதுங்கிறத அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கார்கி சார், நீங்கள் இந்த படத்துக்கு எழுதியிருக்க வசனம் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரம்னு நான் சொல்லுவேன். ஹி ஹஸ் கிவன் இஸ் ஒண்டர்ஃபுல் ஜாப். ஏன்னா அவர் வந்து பாகுபலி, புஷ்பா மாதிரி மிகப்பெரிய வெற்றி படங்களுக்கு வந்து வசனம் எழுதினவர். இந்த கதைக்கு, இந்த மாதிரி கதைக்கலனுக்கு ரெண்டு காலகட்டத்தில் நடக்கிற வேற கதை. பிரான்சிஸ் இன்னொரு கேரக்டரும் வந்து சூர்யா சார் பண்ணியிருக்காரு.
மிக மிக துள்ளலான ஒரு நடிப்பு. அதாவது வந்து சூர்யா சார் இதுக்கு முன்னாடி நம்ம பல விதமாக பார்த்துருப்போம், அவர் வந்து ஜூப்ளியண்ட்டாக இருக்கிறது பார்த்துருப்போம், விதவிதமான பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்போம். ஆனால் ஃப்ரான்சிஸ் கேரக்டருக்கு சூர்யா சார் ஒரு மீட்டர் பிடிச்சிருக்காரு. அந்த மீட்டர் வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது நீங்கள் தான். இப்போ நான் பார்க்குறேன் இல்லைங்களா, ஒரு உற்சாகம் ஒரு மகிழ்ச்சி உங்கள்கிட்ட பார்க்குறேன் இல்லைங்களா, அந்த உற்சாகமும் மகிழ்ச்சியும் அந்த ஃப்ரான்சிஸ் கேரக்டரில் அழகாக அவர் கொண்டு வந்து விட்டுருக்காரு. ஸோ அந்த கதாபாத்திரத்துக்கு எழுதணும், இட்ஸ் அ கான்டெம்பரரி கரண்ட் லைஃப். ஸோ அதில் நிறையா மாடர்ன் இருக்குது, அந்த மாடர்னும் எழுதணும், அதே சமயத்தில் இந்த மாதிரி ஒரு கங்கு வாங்குற ஒரு எப்பிக்கும் எழுதணும். அதுக்கு வந்து மதன் கார்கே சாருடைய பேனா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுச்சு. வசனத்தில் ஆதி நாராயணா 10 வருஷமாக என் கூட ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு, என்னோடய எல்லா திரைப்படத்துக்கும் என் கூட நின்று ஒரு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காரு. இந்த மாதிரி ஒரு கதையை முதல் தடவை நான் ஆதி நாராயணன் கிட்ட சொல்கிறேன், சார் நாராயணா இந்த மாதிரி நான் ஒன்று ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு ஒன்று. முதல் தடவை ஒரு கதையை கேட்குற போது நம்ம கூட இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க சார் எதுக்கு சார் சாதாரணமாக பண்ணிடலாமே சார், இல்லை வேறு மாதிரி எதாவது பண்ணலாமா சார்னு சொல்லாமல், சார் பண்ணலாம் சார், ட்ரை பண்ணலாம் சார், நம்ம ஆடியன்ஸை நம்புவோம் சார், அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும் சார்னு சொன்னேன். ஆதி நாராயணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னுடைய கோ டைரக்டர் ராஜசேகர் சார், அவர் எங்கே இருக்கார், அவர் ராஜசேகர் சார் இப்போ இங்கே இருக்கவங்க எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அமைதியாக இருக்கேன், கூலாக இருக்கேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. அது பொதுவாக என்னுடைய இயல்பு, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் என்னை அமைதியாகவே வச்சுக்கிறது வந்து ராஜசேகர் சார் தான். அவர் தான் மொத்தத்தையும் பிளான் பண்ணுறவர், மொத்த ஷூட்டிங்கு பிளான் பண்ணுறவர். விடிய காத்தால 2:30 ஆரம்பிக்கும் ஒர்க்கு, ஒரு 140-150 வெஹிக்கிள்ஸ் வந்து கீழேந்து அப்படியே கிளம்பி போகும், அதாவது ஒரு 5 கிலோமீட்டர் அப்ஹில்ல போகணும். எவ்ரி டியூரேஷனில் ஒரு கேப்பில் லைட் போட்டு வாக்கி டாக்கி வச்சு அத்தனை பேரையும் பத்திரமா கூட்டிட்டு வந்து ஒரு 500 பேருக்கு மேக்கப் பண்ணி 500 பேரை ப்ரெசன்ட் பண்ணி என்னையும் சந்தோஷமா வச்சுக்கிட்டு இந்த திரைப்படத்தை இவ்வளோ அழகாக பிளான் பண்ணி கொடுத்த ராஜேஷ் சாருக்கு என்ன நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க, கண்ணன், திலீபன், ராஜாராம் அப்படி இல்லைங்க, அப்படி இல்லைங்க, அப்படி இவங்க 3 பேரும் இல்லைன்னா இந்த படம் வந்து இவ்வளோ இவ்வளோ பிரம்மாண்டமாக வந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல அவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சிட்டே இருந்தேன், இந்த மேடை அதுக்கு அமைஞ்சிருச்சு. எல்லாரும் சொன்னாங்க 4 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு, 4 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறது என்னோட பெருமை கிடையாது, 15 பேர் பண்ண வேண்டிய வேலையை 4 பேர் பண்ணுறாங்க, அது அவங்களோட பெருமை. நான் யோசிச்சு பார்க்குறேன், இவங்க நாளைக்கு டைரக்டர் ஆரம்பொழுது அந்த ப்ரொடியூசருக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி கொடுக்கும் அந்த இவங்களுடைய உழைப்பு, இவங்களுடைய இந்த கற்றுக்கிற இந்த ப்ராசஸ்ங்கிறது தான். அதனால தான் நான் குறைவாக ஆட்களை வச்சு ஒர்க் பண்ணுறேன், எல்லாம் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கும், தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்காக. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ 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 ஸோ மச் சார். நிறைய விஷயங்கள் கேட்கணும்னு இருந்தோம், பட் நேரத்தின் தான் யோசிச்சோம், பட் நீங்க எங்களுக்கு அவ்வளவு விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க. இந்த எபிக் பிலிமை பார்த்து செலிப்ரேட் பண்ண நாங்க ரெடியா இருக்கோம் சார். லோட்ஸ் ஆஃப் லவ், தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும், ரொம்ப நன்றி. கங்குவா திரைப்படம் நவம்பர் 14 வருது, உங்க எல்லாரையும் கண்டிப்பா சந்தோஷப்படுத்தும். தேங்க்யூ ஸோ மச்.